மகிழ்ச்சி. ஆறு பிள்ளைகளும் மிக சிறப்பாக, எந்த பதட்டமும் இல்லாமல், பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறது வெளியே தெரியாமல், எந்த விதமான ஒரு திடீர்னு தான் தலைப்பு, நேற்றுக்கு தான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாள் தயாரிப்பில் இந்த பிள்ளைகள் உலகத்தை உழுக்குகிற மாதிரி பேச முடியும் அப்படின்னா, இந்த ஆண்டு முழுதும் தயாரித்தால் இந்த பிள்ளைகள் தொடர்ந்து உலகத்தின் பார்வையில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு இந்த கல்லூரி வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும்ங்கிற செய்தியையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம். மகிழ்ச்சி. சுதந்திரம் பெற்று விட்டோமா, இழந்து விட்டோமா? இந்த மாதிரி எத்தனையோ இடங்களில் நான் முடிவுரை தர்றதுக்கு முன்னாடி தலைப்பை ஞாபகப்படுத்தியிருக்கேன். இதுவரைக்கும் ஒரு குறைந்தது ஒரு 500 பட்டிமன்றங்களுக்காவது நடுவராக நான் பொறுப்பேற்று செயல்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையுமே பார்வையாளர்களில் இருந்து பதில் வந்ததில்லை. ஆனால் முதன்முறையாக இந்த இடத்தில் நீங்களே பதில் சொன்னது, ஒவ்வொருத்தையும் இங்கே ஒரு பட்டிமன்ற நடுவராக இருந்திருக்கிறாள் அப்படிங்கிற விஷயத்தை தான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே இன்றைக்கி நிறைய சிந்தனைகள் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு கேள்வி கேட்குற விஷயங்கள், உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நிறைய செய்திகளை பற்றி சொன்னாங்க, திருநங்கைகளை பற்றி சொல்லும்போது நான், ஆமாம், சிவினுக்கு கூட நிறைய வாய்ப்பு இன்றைக்கி கிடச்சிருக்குமா அப்படின்னு சொன்னோடனே நீங்களாம் ஓன்னு சத்தம் போட்டீங்க. முன்னாடி வரிசையில் இருந்தவங்களுக்கு புரியலை, யார் சிவின் என்ன அப்படின்னு திரும்பி பேசிக்கிட்டாங்க. நம்ம நாட்டில் வந்து, இந்தியா முழுவதும், நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் ஒரு புரட்சியான ஒரு டிவி ஷோ இருக்குது. பாவம், அவங்களுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை. உம்ரா பயணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பிக் பாஸ் அப்படின்ற பெரிய முதலாளி அப்படிங்கிற ஒரு ஷோ, பயங்கரமான புரட்சிகரமான ஷோ. என்ன புரட்சின்னு நீங்கள் கேட்கலாம், அடுத்தவன் என்ன செய்கிறான் அப்படின்னு புறம் பேசுறது, புறணி பேசுறதுக்குன்னே ஒரு ஷோ, அது பிக் பாஸ்னு ஒரு ஷோ. இவ்வளோ பேரும் புறம் பேசுகிறத கேட்டு தினமும் அதை பார்த்து ஓட்டு போட்டு அப்படிங்கிற இடங்களுக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா நேத்திக்கோ முந்தா நேத்திக்கோ அந்த நிகழ்ச்சி முடிவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானம்மா? அதில் வந்து பரிசு கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸிக்யூட்டிவ், ஸ்பான்சர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பேசுகிறாரு, 30 மில்லியன் பேர் இதை பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். 30 மில்லியன்னா எவ்வளோ பேர்? 3 கோடியா? தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் மக்கள் தொகை அப்படின்னா, 3 கோடி பேருக்கு மேலே ஆவரேஜாக அந்த ஷோவை கண்டினியூஸாக பார்த்துருக்காங்களாம். எதுக்கு? புறணி பேசுறதுக்கு. எப்பேற்பட்ட சுதந்திரம் பார்த்தீங்களா? சரி, அப்படி தான் பார்த்து தொலைச்சிங்களே, அதோடு அங்கனையே டிவியோடு விட்டுட்டா வந்தீங்க. டிவியோட விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு படிச்சுட்டு அப்படின்னா போனீங்க? இல்லை, அசீம் ஆர்மி. அப்புறம் அதுல இருக்கிற ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஆர்மி ஆரம்பிக்கிறது. குறிப்பா அரை ட்ரௌசர் போட்டு எந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் அதுல இருக்கிறாளோ அவளுக்கெல்லாம் ஆர்மி ஆரம்பிப்பான். என்னம்மா யாரு? ஓவியா ஆர்மி, லோஸ்லி ஆர்மி, அப்புறம் லாஸ்லியா, குவின்சி ஆர்மி. இந்த பேரெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள்கிட்ட இந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கணுமேங்கிறதுக்காண்டி அப்டேட் ஆகிட்டு வர்றேனா. முந்தானேத்து உட்காந்து கிளைமேக்ஸை மட்டும் பார்த்தேன். கமல்ஹாசன் ரெண்டு பேர் கையையும் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தூக்குறது, அடேங்க அப்பா, என்ன ஒரு புரட்சி. சரி, புரட்சி மன்றம் தான் இருக்கட்டும், அதில் ஆர்மி ஆரம்பித்தான் பார்த்தீங்களா. அவங்க யாரோ நடிகர்கள் நடிகைகள், அவங்களெல்லாம் வச்சு ஷோ நடத்துகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அது அவங்களோட பிஸ்னஸ். டிவி முன்னாடி உக்காந்து இதுதான் வாழ்க்கைன்னு அம்மா எவ்வளவு சொல்லியும் கூட அந்த 2 இட்லியை கூட எடுத்து உள்ளதெல்லாமல் பேன் உக்காந்து பார்த்துட்டுருக்கிறது நம்ம பிஸ்னஸ். ஏன்னா 30 மில்லியன் மக்களுக்கு அது ஒரு பெருங்கடமை. ஆமாம், ஆர்மி ஆரம்பித்தானே, அந்த ஆர்மிங்கிறதுக்கு பேர், அதுக்கு பின்னாடி இருந்த அர்த்தம், நம்ம நாட்டுக்கு முதன் முதல்ல சுதந்திரம் வேணும் அப்படின்னு ஆர்மி ஆரம்பித்தது யார் தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள்.
அவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் தயவு செஞ்சு 50 பக்கமாச்சும் படிங்க. இந்தியர்கள்லாம் முட்டாள்கள், உங்களுக்கு என்ன அறிவா இருக்குன்னு வெள்ளக்காரன் கேட்கும் போது, இங்கே இருந்து கிளம்பி இங்கிலாந்துக்கு போய் அங்க போய் கலெக்டருக்கு படிக்கிறேன்னு படிச்சு உலகமெல்லாம் இருந்து எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண அந்த எக்ஸாம்ல, அந்த காம்படிட்டிவ் போட்டி தேர்வுல 4வது நபராக பாஸ் பண்ணி இந்தியர்கள் அறிவாளிகள்னு நிரூபிச்சவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பாஸ் பண்ணியாச்சு, போ இங்க வந்தா கலெக்டர், வெள்ளக்காரனுக்கு கீழே ஒரு கலெக்டரா வேலை செய்யணும், பெரிய போஸ்டிங் தான். அங்கிருந்து கப்பல்ல வரும்போது ரவீந்திரநாத் தாகூரோட திரும்ப வர்றாரு, அவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு அங்கிருந்தே லெட்டர் எழுதுறாரு, என்னுடைய கலெக்டர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன், வந்து பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் பொறுப்பை ராஜினாமா செய்கிறேன், வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்து ஒரு ஆட்சியாளராக வேலை செய்வதை விட அடிமையாக இருக்கும் இந்தியனுக்கு வேலை செய்து விடுதலைக்காக உயிர் துறப்பது மேலானதுன்னு கடிதம் எழுதிட்டு வர்றார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய படையில, அவருடைய ஆர்மியில ஆண்கள் இருந்தாங்க, அவரோட ஆர்மியில பெண்களும் இருந்தாங்க, அவரோட ஆர்மியில குழந்தைகளும் இருந்தார்கள். அந்த படைக்கு பேரு பாலர் படை அப்படிங்கிற ஒரு படை. 5 வயசுலிருந்து 10 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள், பாலர்கள் என்று சொல்லப்பட்ட மழலைகள் அந்த படையில் இருந்தாங்க. அவங்க அவங்களுக்கு என்ன வேலை தெரியுமா, ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்ட இடங்கள்ல லாரிகள் டாங்கிகளை வெடிகுண்டுகளை நிரப்பி வச்சு வச்சிருப்பான், வெடி மருந்த நிரப்பி. சுதந்திர போராட்டத்திற்காக பயணிக்கிற மக்கள் அந்த பக்கம் போறாங்க வர்றாங்க அப்படின்னா அந்த லாரி வெடிச்சிடும், அத்தனை பேரும் செத்து போகணும். அந்த மாதிரியான டாங்கிகள் லாரிகளை அங்கங்க நிறுத்தி வச்சிருப்பான். இந்த பாலர் படையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பின்னாடி ஒரு ஷோல்டர் பேக் இருக்கும், அதுக்குள்ள ஒரு வெடிகுண்டு இருக்கும், ஒரு ஒயரும் தீப்பெட்டியும் இருக்கும். இந்த குழந்தைகளோட உருவம் சின்ன உருவம், அந்த சின்ன உருவத்தை பயன்படுத்தி தான் லாரி கடியில போக முடியும், பெரியவங்களால போக முடியாது. அந்த சின்ன வெடிகண் வெறிமருந்து நிரப்பப்பட்ட அந்த லாரி டாங்கிகளுக்கு அடியில அந்த பிஞ்சு உடல்கள் போய் அந்த வெடிகுண்டை எடுத்து வச்சு அதோட ஒயரை இழுத்து வெளியே கொண்டு வந்து தீய பொருத்தணும். தீய பொருத்தி முடிச்ச உடனேயும் அந்த வெடிமருந்து லாரி வெடிச்சிச்சா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அங்கிருந்து வெளியே வரணும். ஆனால் எந்த பிள்ளையும் உயிரோடு வெளியே வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற புரட்சி திட்டம் இந்த பாலர் படையினுடைய திட்டம். காரணம், ஆயிரக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களினுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிற ரீதியில இந்த கடுமையான ஸ்கீம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல மொத்தம் எவ்வளவு பேர் இருந்தாங்களா தெரியுமா? இந்த அரங்கத்தில் இருக்கும் பிள்ளைகளின் எண்ணிக்கையை விட உயிரை கொடுப்பதற்காக இருந்த பாலர் படையில் எண்ணிக்கை அதிகம், 600 பேர். அறுநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அந்த பாலர் படையில் இருந்தாங்களாம். இதுல என்ன தெரியுமா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த படையில் சேருவதற்கு எங்கள் பிள்ளையை தருகிறோம், எங்கள் பிள்ளையின் உயிரை தருகிறோம், என் பிள்ளையை நான் தருகிறேன்னு இந்திய தாய்மார்கள் வரிசையில் நின்று நேதாஜியினுடைய பாலர் படைக்கு தங்கள் பிள்ளைகளை கொடுத்தார்கள்ங்கிற வரலாறு இருக்குல்ல, அப்படி கொடுத்த வரலாற்றில் இன்னும் பெரிய ஆச்சரியமான விஷயம், அதில் 80% மேலாக தமிழ்நாட்டு தாய்மார்கள் இருந்தார்கள்ங்கிறது தான் இந்த மண்ணோட பெருமை. அப்படி நடந்த ஆர்மி அப்படிங்கிற விஷயம் தெரிந்திருந்தால் இந்த தருதலைகள் அரட்ரவுசர் கேஸுகளுக்கு ஆர்மியை ஆரம்பித்து அதை பெருசா பரப்பி கல்லூரி பிள்ளைகள் மத்தியில் அதை ட்ரெண்டிங் ஆக்கி அதை பேசுபொருளாக்கி பல கல்லூரிகளுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் தான் செலிபிரிட்டிஸ். ஒரு காலேஜ் டே, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டே, ஒரு ஹாஸ்டல் டேனா இந்த ஆட்கள்ல எவனாவது ஒருத்தன் வருவான், வந்தா பெரிய செலிபிரிட்டி, பிள்ளைகள்லாம் ஓனு கத்துறா, ஓனு ஒரே கத்து சவுண்டு பயங்கரமா, ஒருத்தினா குதிக்கிறா அப்படியே. இந்த கோயில் அருள் வந்து குதிப்பாங்க சில பேரு, அது மாதிரி தன்னை மீறி குதிக்கிறா என்னன்னே தெரியல. அதுல ஒரு நடிகை ஒருத்தி வந்திருக்கிறா ஒரு அரட்ரவுசர் போட்டுட்டு,
இது நிஜமாவே நடந்தது. அங்கிருந்து ஒருத்தன் வர்றான், ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து, உங்கள் பேரில் நாங்கள் வந்து எங்கள் காலேஜில் நற்பணி மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறோம், இதுக்கு கல்லூரி அனுமதிச்சிருக்குது, நற்பணி மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறோம், நீங்கள் அதில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொன்னோடனே அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவனுடைய கையை குலுக்குறான். நம்ம நாட்டோட பெரிய கலாச்சாரம், சுதந்திரம் வாங்கிட்டோம்லமா, ஒரு பெண் ஆணுக்கு கை கொடுக்கறது என்ன பெரிய தப்பா, இந்த உரிமை கூட இல்லையா, கை கொடுக்குறான். அவ்வளோதான் அந்த கையை அப்படி பார்த்தவன் தான் அவன் சத்தியமா சாகர வரைக்கும் குளிக்க மாட்டான், கை கழுவ மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே மேடையில் குரங்கு குட்டிக்கரன் அடிக்கிற மாதிரி அடித்தான். அடிச்சுட்டு நான் பிறந்ததுக்கான பலனை நான் அடைஞ்சிட்டேன் அவன் சொல்றான் மைக்கில். அவங்க அம்மா பார்த்தான்னு வச்சுக்கோ, ஏன் செத்துருவா. டே, 10 மாசம் வயிற்றுல வச்சிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு பனிக்கூடம் உடைச்சு ரத்தம் வடிய வடிய இவ்வளோ தூரம் வழிதாங்கி செத்து பொழைச்சது எவ்வளோ ஒரு அரட்ரௌசர்காரிக்கு நீ வந்து பிறவிப்படனை அடைஞ்சிட்டேன்னு கை கொடுத்ததுக்காக சொல்கிறேன்னா நீ வீட்டு வாசப்படியை மிதிக்காதேன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்கணும். அவள் ஆரத்தி எடுத்து எடுத்திருப்பாள், ஏன்னா அவ்வளோ அந்த ஷோ பார்த்துட்ருக்கா. இந்த நாட்டினுடைய நிலைமை எங்க போயிருச்சு, இந்த ஆர்மிங்கிறதுக்கான அர்த்தம் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரலையே. ஒருவேளை சேர்ந்திருந்தால் சொல்லும் போது உங்களுக்கு யாருன்னே தெரியாம இருந்திருக்கணும். நம்ம முதல் வரிசை ஐயாக்களுக்கு போல உங்களுக்கும் அப்படியே என்ன சொல்றாங்க சிவின்னா என்ன அப்படி பக்கத்துல பக்கத்துல நீங்க பேசிட்டு இருந்திருக்கணும். ஆனால் ஒன்னு ரெண்டு பேரை தவிர மத்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே அதை பாக்குறோம், எல்லாருமே அதுல இருந்து படிப்பினைகளை எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, அதையே பாடமாக்க நினைக்கிறீங்க. பல பேர் அதை பார்த்துட்டு அரசு அரட்ரௌசர் போட்டு சுத்திட்டு இருக்கா. நான் உம்ரால இருந்து திரும்ப வரும்போது என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஒரு பொண்ணு உண்மையாவே இந்த அளவுக்கு தான் ட்ரௌசர் போட்டிருந்தா. எத்தனை ஆண்களை கடந்த நடந்து போகணும் வரணும், என்னோட ட்ரெஸ் நான் எப்படி போட்டா உங்களுக்கு என்ன, அவங்க கேட்கலாம் இது சுதந்திரம்னு அப்படின்னு அவங்க சொல்லலாம். இந்த மேடையில் சில பிள்ளைகள் பதிவு செய்தார்கள், ஒரு காலத்தில் ட்ரெஸ் போடணும் அப்படின்னா வரி கட்ட வேண்டியிருந்துச்சு, மேலாடை போடணும், மேல் சட்டை போடணும், மார்பகத்தை மறைக்கணும் அப்படின்னா முலைவரி என்ற ஒரு வரியை அரசாங்கத்துக்கு கட்டினாதான் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பெண்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தின் பெண்கள், ஆதிக்க சாதியை தவிர மற்ற சாதியைச் சேர்ந்த பெண்கள் மேலே துணியே போட முடியும். அப்போ எதுக்காக போராட்டம் பண்ணாங்க, கட்ட முடியாது, ட்ரெஸ்ஸுங்கிறது என்னோட உரிமை, என் உடலை, என் மானத்தை மறைப்பது, என் உடலை நான் முழுவதுமாக மூடிக்கொள்வது என்பது என்னுடைய உரிமை என்று போராடினாங்க, அதை தான் சுதந்திரம்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துருச்சு, எவ்வளவுக்கு எவ்வளோ நான் ட்ரெஸ் போடாம இருப்பனோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நான் கம்மியா ட்ரெஸ் போடுவனோ அது என்னுடைய சுதந்திரம், அந்த சுதந்திரத்துக்காக நாங்க போராடுவோம், அதுதான் பெண் விடுதலைன்னு குரல் கொடுப்போம்னு பேசுறாங்கன்னா பொம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமாமா, சே கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல. ஒரு ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சுக்க முடியுமா, சே என்ன பேசுறீங்க. ஆனால் இந்த நாட்டினுடைய சட்டம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம், ஓரினை சேர்க்கைக்கு அனுமதி தந்திருக்கிறது, அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய சுதந்திரம். எப்படி சுதந்திரம்னா என்ன, ஒரு பெண்ணுக்கு கருப்பையும் ஆணுக்கு கருப்பை இல்லாத தன்மையும் இறைவன் எதற்கு தந்தான், இறைவனை நீங்க நம்பல, சரி இயற்கையின் படைப்பு எதுக்கு தந்துச்சு, ஒரு பெண் தான் குழந்தையை பெற்று எடுக்க முடியும், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் இந்த சமூகத்தை, இயற்கையை, இந்த கூட்டத்தை, மக்கள் தொகையை எப்படி வேணாலும் சொல்லலாம், உலகத்தினுடைய உயிரை நீட்டிக்க முடியும். ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் செஞ்சு, ஆணும் ஆணும் திருமணம் செஞ்சு, அதுக்கு இந்த நாட்டினுடைய சட்டம் அனுமதி தந்து, எங்கேயெல்லாம் இயற்கையை உடைக்கிறோமோ அங்கேயெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை நாம் உடைக்கிறோம், அதன் விளைவு மிக வலிமையாக உடைக்கப்படும்னு அர்த்தம். எல்லா வியாதியும் வரதான் செய்யும், கொரோனா மட்டும் இல்லை, இது மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம். ஏன், இயற்கையை உடைச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும், உணவுல, உடல்ல, உணர்வுல, எல்லாத்துலயும் இயற்கையை உடைச்சிருக்கிறோம். திருக்குறான்ல ஒரு அருமையான செய்தி உண்டு,
ஓரின சேர்க்கை முழுவதுமாக நடந்த ஒரு ஊரை இறைவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அப்படியே அலாக்கா தூக்கி நடுவானத்துல வச்சு தோசைக்கல்ல திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டு அந்த ஊரையே அழிச்சு அந்த ஓரின சேர்க்கை ஆணுமானும் பெண்ணும் பெண்ணும்னு வாழ்ந்த அந்த இடம் இப்ப என்னவாக இருக்குன்னா டெட்சி சாக்கடல் அப்படின்னு இறைவன் உருவாக்கி வச்சிட்டானா. அந்த இடத்துல ஒரு உயிரினம் கூட வாழாது. அதனாலதான் அதுக்கு பேரு டெட்சி. ஓரின சேர்க்கை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கக்கூடிய இடம் இயற்கைக்கும் முரணானது, விஷத்தை விட ரொம்ப மோசமானது. அப்ப இந்த சுதந்திரம் என்ன செய்யும்? இந்த சுதந்திரம் என்ன செய்யும்? சுடிதார் ரொம்ப நல்ல ட்ரெஸ் தான், நானும் பயன்படுத்துறேன். அந்த சுடிதாரை எப்படி போடலாம்? நான் பல இடங்கள்ல சொல்றேன், உன்னுடைய உடல் என்பது இன்னொருத்தனுடைய பார்வைக்கானது அல்ல. நீங்க சுடிதார் பேண்ட்டை லூஸா போடுங்க, நீங்க போடுற டாப்பை லூஸா போடுங்க, சைடு ஓபன் கொஞ்சம் கீழே இறக்கி வைங்க, இடுப்புல இருந்தே சைடு ஓபன் வைக்காதீங்க. நடந்தா சகலமும் தெரியும், அவன் பார்க்க தான் செய்வான். உள்ள டைட்டான பேண்டையும் டைட்டான லெகின்ஸையும் போட்டா பார்க்கிற கண்கள் பார்க்கத்தான் செய்யும். என்னுடைய உடல் என்பது காட்சி பொருள் அல்ல, அதற்குரிய கண்ணியத்தை நான் எனக்குள்ளாகவே வைத்துக் கொள்வேன்கிற உணர்வு. ஷால் போடுறோம், ஷாலை எப்படி போடலாம்? நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அருமையான விஷயம் புடவை ஷால் இதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. எதுக்கு தெரியுமா? எந்த விதமான கதிர்வீச்சும், புறவியுதா கதிர்கள் உட்பட எந்த விதமான கதிர்வீச்சுகளும் நம்முடைய முக்கிய உறுப்புகளின் மீது படாம இருக்கிறது. சேலையை கட்டினா நிறைய ஃபிளிட்ஸ் இருக்கும், மடிப்புகள் இருக்கும். எதுக்கு எதுக்கு அந்த மாதிரி வடிவமைச்சாங்க அப்படின்னா, மற்ற கதிர்வீச்சுகளினுடைய தாக்கத்தினால் மார்பக புற்றுநோயிலிருந்து, கருப்பை புற்றுநோயிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அதை போல உடைகளை வடிவமைத்தார்கள், காற்றோட்டமாக வடிவமைத்தார்கள். எங்கெங்க காற்று தேவைன்னு வடிவமைச்சாங்க. ஆனா நம்பாட்கள் அதை என்னவாக மாத்திட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு சுடிதார் ஷால் போடுற ட்ரெண்டிங் எப்படி தெரியுமா? அந்த சுடிதார் ஷாலை அழகா விரிச்சு ரெண்டு மடிப்புல போடலாம், எல்லாத்தையும் சுருக்கிட்டோம். இன்னைக்கு உலகமே நம்ம கையில சுருக்கிட்டோம்ல, சுடிதார் சாலை மடிச்சு 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 இத்துணூண்டா இங்க ஏத்திடுவா பெல்ட் மாதிரி. சேலையை இன்னைக்கு கட்டும் போது மடிச்சு 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 இத்துணூண்டு ஃபிளிட்டா வச்சாச்சு. ஏன்? அந்த சாலோட பர்பஸ் என்ன? போடாதீங்க சாலை, விட்டுலாமே. அதுக்கு என்ன கட்சி தரப்படுகிறது அப்படின்னா, டிவி என்ன சொல்லுதோ, சீரியல் என்ன சொல்லுதோ, இந்த சினிமாக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய வகையராக்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதான் ட்ரெண்டிங். நான் என்ன சொல்றேன், உடை என்பது அவங்கவுங்களுக்கு விருப்பமானது, சுதந்திரமானது அப்படிங்கிறது ஸ்கூலு காலேஜுக்கு வெளியில எங்கேயாவது அது அவங்கவுங்க உணர்வை சார்ந்ததா இருக்கட்டும், ஆனா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் என்று வருகிற போது உடையும் கண்ணியமாக இருக்க வேண்டும். அது எல்லா சமூகத்து பிள்ளைகளும் சேர்த்துதான் படிக்கிறாங்க. இஸ்லாமிய பிள்ளைகள் ஃபர்தா போட்டிருக்கிறாங்க, மற்ற பிள்ளைகள் அவங்கவுங்க உடையில வர்றாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாருக்கும் கோட்டு கொடுத்துருங்க, டீச்சர்ஸ் உட்பட. ஏன்னா அதிகமா டிசைனர் பிளவுஸ் போடுறது இன்னைக்கு அவங்களா தான் இருக்கிறாங்க. நம்மளால பதிலே சொல்ல முடியல. ஏன்னா அந்த கைக்கு வைக்கிற பார்டரு ஜிமிக்கியாவோ ஜமிக்கியாவோ, அங்க ஒட்டுற டேப்பாவோ ஒரு ஜரிகையாவோ இருக்கணும். இல்லைன்னா நாளைக்கு பொழுது விடியாது, திங்கிற சோறு செரிக்காது. அப்படிதானே? ஸ்டூடெண்ட்ஸ் இவளை கூப்பிட்டு ஏமா அப்படி பண்ற, இங்க வாமா அப்படின்னு நான் தட்டி கொடுத்து சொல்லிடுவேன். நான் ஒரு டீச்சருக்கு எப்படி சொல்றது, ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் கோட்டு கொடுத்துருங்க, நீங்க என்ன வேணா போட்டுக்குங்க, மேல கோட்டை போட்டு வந்துட்டே இருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்படிதானே? இந்த உடை சார்ந்த விஷயத்தை நாம் இன்றைக்கு கண்ணியத்தோடு எடுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். ஏன்னா எது சுதந்திரம் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கு. நீங்க நாஞ்சலியோட வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா, தன்னுடைய மார்பகத்தின் முளைகளை அறுத்து எரிஞ்சிட்டு செத்து போனா, எனக்கு டிரெஸ் வேணும், என்னுடைய உடலை நான் மறைத்துக் கொள்ள வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தன் முளைகளை அறுத்து எரிஞ்சு செத்து போனாலே, அந்த வரலாற்றை அந்த சுதந்திரத்தை மடைமாற்றி இன்னைக்கு இருக்கிற பல இசங்கள் டிரெஸ் கோட் அப்படிங்கிற விஷயத்தை சினிமாவை சார்ந்து திரித்து வைத்திருக்கிறது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சினிமாக்காரர்களுக்கும் மீடியாக்காரர்களுக்கும் இந்த உடல்தான் காசு. இந்த உடலை காட்சி பொருளாக்கித்தான் அவர்களுக்கு காசு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு ட்ரெஸ், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் கோட் எல்லாமே. பனிச்சிகரங்கள்ல ஒரு ஆண் கோட்டையும் டையையும் ஷூவையும் சாக்ஸையும் போட்டுட்டு நிப்பான்,
அதே பணிச்சிகரங்களில் ஒரு நடிகை தன்னுடைய உடலை எங்கெங்கெல்லாம் திறக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் திறந்து கொண்டு நிற்கணும். காரணம், உடலை வைத்துத்தான் காசு. அது நடிகைகளுக்கு வேண்டுமானால் உகந்ததாக இருக்கலாம், என் உயிரினும் மேலாகன்னு சொல்ல முடியாது. நான் உயிருக்குயிராக நேசிக்கிற என் அன்பு கண்மணிகளுக்கு, மாணவிகளுக்கு அது உகந்தது அல்ல. ஒருபோதும் உடையை நாங்கள் காட்சி பொருள் ஆக்க மாட்டோங்கிறத சபதமாக எடுக்கணும். ஒரு பெரிய கைத்தட்டலை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு. நாங்கள் உடையை காட்சி பொருள் ஆக்க மாட்டோம். எப்படி இந்த ஆர்மிங்கிற புரிதல் இல்லாததுனால இன்றைக்கு பல தருதலைகளுக்கு ஆர்மி ஆரம்பித்துக் கொண்டு இந்த சமூகம் சீரழிந்து நிற்கிறதோ, அதே போல எது சுதந்திரம், உடை சார்ந்த சுதந்திரம் என்பது என்னங்கிறது தெரியாததுனால இன்றைக்கு இந்த விபரீதங்கள். இன்றைக்கு நான் ஃபர்தா போட்டு வந்திருக்கேன், ஹிஜாப் போட்டு வந்திருக்கிறேன், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு தெரிந்த ஒரு பெண் பட்டிமன்ற நடுவர் ஃபர்தாவோடு, ஹிஜாபோடு, திராணியோடு, ஆமாம் நாங்கள் நடுவர் என்ற இடத்தில் இருப்போம்னு இதுவரைக்கும் எங்கேயும் நான் பார்க்கல. இது இறைவன் எனக்கு தந்த பெரிய வாய்ப்பாக கருதினேன். இதற்கு முன்பாகவே அந்த இடங்களை தக்க வைத்திருந்ததுனால அதை தொடர்கிற வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான். இப்போ இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னா மேட்சுக்கு மேட்ச் பார்க்கணும், அதுக்கு சேஃப்டி பார்க்கணும், எப்படி என்ன சைடு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கணும். ஏன்னா ஒரு கண்ணியமான உடை என்பது தன் உடல் உறுப்புகளை வெளியே தேவையில்லாமல் காட்டக்கூடாது. அப்போ சைடு, பின்னாடி, அப்படி இப்படி எல்லாத்தையும் பார்க்கணும். அவ்வளோ மெனக்கெடல்கள் இருக்கு. ஒரு ட்ரெஸ்ஸை வெளியில் தெரியற மாதிரி போட்டு வரணும்னா, நான் உள்ள ஒரு டாப் போட்டிருக்கேன், உள்ள ஒரு இன்ஸ்கர்ட் போட்டிருக்கேன், மேலே ஒரு அருமையான முழுதாக லூஸான ஒரு ஃபர்தாவை போட்டிருக்கிறேன், அதற்கும் மேலாக மாறாப்பு சீலை என்று சொல்லக்கூடிய இந்த ஹிஜாபை அணிந்திருக்கிறேன். இதில் யார் சுதந்திரம் பெற்றவர்கள், யார் விடுதலை அடைந்திருக்கிறார்கள், யாருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கு, எது கம்ஃபர்ட்டாக இருக்குங்கிறத எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. எனக்கு மேட்சுக்கு மேட்ச் தேவைப்படலை. எனக்கு எப்படி இருக்கணும், என்ன மாதிரி ஃபிட்டிங்காக இருக்கணும், சைடு ஓப்பன் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, உள்ள லெகின்ஸா ஜீன்ஸா எதுவுமே தேவையில்லை. என் ஷாலை நான் சுருக்கி சுருக்கி போடணுமா, ரெண்டு மடிப்பாக விடணுமா, என்ன செய்யணும், எந்த அவசியமும் இல்லை. உள்ள என்ன உடை வேணாலும் போடலாம், நைட்டி கூட இருக்கலாம். அழகாக மேலே ஃபர்தாவையும் ஹிஜாபையும் போட்டு வந்தா கண்ணியமிக்க உடை என்று இருக்கிற இதுதான் சுதந்திரமே தவிர, கண்ணியத்தை மறைக்கிற எதுவும் சுதந்திரமாக இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் வெளியே எழுத்தி வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன உடைய வேண்டுமானாலும் கொடுத்துங்கள், ஆனால் உங்கள் உடலை முழுவதுமாக மறைக்கக்கூடிய லூஸான ட்ரெஸ்ஸை போடுங்க. டைட்டாக போடுற ட்ரெஸ் எல்லாமே கேன்சரை கொண்டு வரும் என்பது ப்ரூவ்டு சயின்ஸ், நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம். அப்போ ட்ரெஸ் சார்ந்த சுதந்திரம் என்ன, இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோமா இழந்து விட்டோமாங்கிற முடிவை உங்களுடைய கரங்களிலே நான் விடுறேன். நிறைய செய்திகளை இங்கே பதிவு பண்ணாங்க. அரசியல் பேச முடியலன்னு ஒருத்தி பதிவு பண்ணா, கல்வியில் சுதந்திரம் இல்லைன்னு ஒரு பெண் பேசினாங்க, எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் என்ன படிக்கணுங்கிறத கூட எங்களால் முடிவு செய்ய முடியலன்னு ஒருத்தவங்க பேசினாங்க, இல்லையே கல்பனா சாவ்லா இருந்தாங்களேன்னு ஒருத்தவங்க பேசினாங்க, இல்லையே மேரி கோம் அப்படிங்கிற பெண் விளையாட்டுத்துறையில் சாதிச்சாங்களேன்னு ஒரு பெண் பேசினாங்க. அப்போ இல்லேனும் இருக்குன்னு நிறைய செய்திகளை நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செஞ்சால் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறோம், ஒரு மாலுக்கு போகிறோம், எங்கெல்லாம் கூட்டம் இருக்கோ, எங்கெல்லாம் மக்கள் நிறைய இடங்களுக்கு போகிறாங்களோ, வெளியில் ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க, செருப்புக்குன்னு ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க. இங்கே காலணிகள் பாதுகாக்கப்படும். ஏன், 1000 ரூபா செருப்பை வெளியே விட்டு போனால் எவனா திருடிட்டு போயிடுவான், அந்த செருப்புக்கு உத்தரவாதம் இல்லை. அதே புனித தலங்களாக இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் மால்களாக இருந்தாலும் சரி, இங்கே செருப்புகள் பாதுகாக்கப்படும்னு பெரும்பாலான இடங்களில் கவுண்டர் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களும் அலசிட்டு இந்த இடத்துக்கு வர்றது காரணம் என்ன அப்படின்னா, 1947 நாம் சுதந்திரம் பெற்றோம், 1950 மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்யக்கூடிய அப்படிங்கிற ஒரு பெரிய ஜனநாயக தத்துவம் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறதுனால தான் இந்த நாள் குடியரசு நாள் அப்படின்னு அனுசரிக்கப்படுது. அப்படின்னா செருப்புகளுக்கு கூட இந்த தேசத்தில் பாதுகாப்பு இல்லை என்றால் நாம் என்ன சுதந்திர நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வி ஒரு பக்கம் மிக வலிமையாக ஏந்தி நிற்கும். இந்த சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் பாரத பிரதமர் அவர்கள் செங்கோட்டையில்
செங்கோட்டையில் கொடியேற்றுகிற உயர்ந்த அதிகாரி, நாட்டினுடைய உயர்ந்த அதிகாரிக்கு வெளியில ஒரு கண்ணாடி கூண்டு இருக்கும். அந்த கண்ணாடி கூண்டு என்ன தெரியுமா சிறப்பை கொண்ட கூண்டு? துப்பாக்கி குண்டு துளைக்காத கூண்டு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் தன் நாட்டின் உயர்ந்த அடையாளத்தில் தன் தேசிய கொடியை ஏற்றுகிற போது அவருக்கு உயிரோடு நின்று அச்சுறுத்தல் இல்லாமல் சுதந்திரமாக கொடியேற்றுவதற்கு கூட சுதந்திரம் இல்லாமல் துப்பாக்கி குண்டு துளைக்காத கூண்டுக்குள் நிற்க வேண்டியிருக்கிறது என்றால் நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோமா அல்லது இழந்து விட்டோமா என்ற கேள்வியை இந்த மன்றம் மிக வலிமையாக முன்னிறுத்துகிறது. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு மாணவி பேசுகிற போது நான் சொன்னேன், இன்னைக்கு 12th ரிசல்ட் வந்த உடனேயும் கம்பீரமா நின்று எல்லாரும் எவ்வளவு பேட்டி கொடுக்குறாங்க, போட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க, அதுல இருந்தே தெரியலையா அப்படின்னு அந்த பிள்ளை சுதந்திரம் பெற்று விட்டோம்னு பேசினா. அன்பு மகள் அனிதாவினுடைய நீட் மரணத்தை தொடர்ந்து என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த 5 ஆண்டுகளாக தெரு தெருவாக பயணித்து பள்ளி கல்லூரிகள் என்று ஓடி இதுவரைக்கும் 500,000 பிள்ளைகளுக்கு நான் சொன்ன செய்தி தற்கொலை தீர்வல்ல. இவர்களை எதிர்த்து நிற்பதற்கு வேறு வழியும் இருக்கிறது. தற்கொலை தீர்வல்ல, துணிந்து நில்லுங்கள். இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை 21 பிள்ளைகளை கடந்த 5 ஆண்டுகளில் மரணிக்க செய்திருக்கிறது என்றால் நாம் என்ன சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம்? ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மறுபடியும் நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லோரும் வீதிக்கு வாங்கன்னு நான் கூப்பிடல, எல்லாரும் நல்லா படிங்க. சுதந்திரத்தை பெற்று விட்டோமா அப்படின்னு தெரியல. 1947 வாங்கினதுக்கு பேர் சுதந்திரமானே தெரியல. ஒரு கவிஞன் எழுதினான், சளி பிடித்த கை குட்டையை போல, முழுவதுமாக சளி பரவிய கை குட்டையை போல இந்தியாவை விட்டுட்டு அவன் வெளியேறினான். அவ்வளவு தொற்று நோய், அவ்வளவு வறுமை, அவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் இருந்தப்ப இந்தியாவை விட்டு அவன் வெளியேறினான். இதுக்கு முன்னாடி இதுக்கு மேல இந்த நாட்டை ஆட்சி பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்படி இருந்த நாடு வாங்கினதுக்கு பேர் சுதந்திரமானே தெரியல. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு எங்க தெரியுமா வலிமையான ஒரு விஷயம் நம்ம கேள்வியாக முன்வைக்கப்படுது? எப்படி குடிச வீட்டில் இருந்த ஒரு கவுன்சிலர் 5 வருஷத்துக்கு பிறகு 4 பங்களாவும் 8 காரும் 8 லேண்டும் வாங்க முடியுதுங்கிற கேள்வி வருது இல்ல? ஒரு கவுன்சிலர், ஒரு கவுன்சிலர் இப்ப சுதந்திரம் பெற்றுட்டோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி, யாருக்கானது இந்த சுதந்திரம்ங்கிற ஒரு கேள்வி மிக வலிமையாக எல்லாருக்குள்ளேயும் எழதான் செய்து. இங்கே பேசின எல்லா பிரச்சனைகளுக்கும் சேர்த்து உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது, அடுத்த தலைமுறை பிள்ளைகள், கல்லூரி பிள்ளைகள், குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே செய்தி, படிச்சு முடிச்சு சொந்த காலில் நிற்கிற வரைக்கும் காதல் என்கிற பேரில் எந்த ஆணையும் நம்பி விடாதீர்கள் என்கிற செய்தியை தான் மிக வலிமையாக பதிவு செய். ஒரு உரத்த கைத்தட்டலை உங்களுக்குள்ளேயே நீங்கள் எழுப்பிக் கொள்ளுங்கள். பத்தாதுன்னு நினைக்கிறேன், இந்த இந்த கைத்தட்டல் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நாட்களில் பேசக்கூடிய இந்த பேச்சுகளை எல்லாம் கேட்டுட்டு கை தட்டிட்டு அப்படியே கடந்து போயிடாம, இதே மாதிரி ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு காலேஜில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து 1 மணி நேரம் பேசுகிறாங்க. ஒரு பெண் போலீஸ், எப்படியெல்லாம் கேஸ் நடக்குது தெரியுமா, எப்படியெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க சிக்கிறாங்க தெரியுமா, காதல்ன்ற பேரில் எப்படியெல்லாம் ஏமாந்து போகிறாங்கன்னு தெரியுமான்னு 1 மணி நேரம் ஒரு லேடி போலீஸ் பேசிட்டு போகிறாங்க. வெளியில் பஸ் ஸ்டாப்பில் பிள்ளைங்க நிற்கிறாங்க. அதில் ஒருத்தி சொல்கிறா, ஏ உன்னை பார்க்குறதுக்கு தாண்டியா வாங்க நிற்கிறான்னு சொல்கிறேன். இனி யார் வந்து பேசணும், இனி யார் வந்து சொல்லணும், இனி என்ன பேசி உங்களை மாற்றிவிட முடியும்? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாற்ற முடியும். எங்கேயோ ஆசிஃபாவுக்கு நடந்தது, எங்கேயோ பொள்ளாச்சி பயங்கரத்தில் யாரோ ஒரு பெண்ணுக்கு நடந்தது, என் கல்லூரியில் எந்த பெண்ணுக்கும் நடந்துவிடக் கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வெளியில போய் அவ அப்படி பேச மாட்டான். ஒரு தாயுள்ளத்தோடு உங்களுக்கு நான் சொல்கிறேன், நல்லா படிங்க. என்ன வருதோ அந்த அளவுக்கு படிங்க. செவத்தில் தூண் தூணாக முட்டிட்டு படிங்கன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு என்ன வருதோ அதை படிங்க, லட்சியத்தோடு இருங்க.
இன்ன விஷயத்துக்காக நான் படிக்கிறேங்கிற லட்சியத்தோடு எடுங்க. ஏன் படிக்கிறோம்னே தெரியாமல், என்ன செய்ய போகிறோம்னே தெரியாமல் படிக்காதீங்க. பிஏ படிக்கிறீங்களா, பரவாயில்ல நான் பிஎட் படிப்பேன், சிறந்த ஆசிரியராக வருவேன்னு நோக்கத்தை வைங்க. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், கணினியை பயன்படுத்தி இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் பயன்படுவேன் நோக்கம் வைங்க. இன்றைக்கி என் கூட என்னோடய அசிஸ்டண்ட் வந்துருக்குறாங்க, என்னோட அழகிய முன்மாதிரி சேனலுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக எடிட்டராக முழுதும் என்னோட கோஆர்டினேட்டராக இருந்து இந்த கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த தாகிரா என்கிற ஒரு அசிஸ்டன்ட் என் கூட இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா நோக்கம் வைங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டிலே கூட இருக்கலாம் வேலைக்கு போகாம, ஆனால் ஏதாவது ஒரு வடிவத்தில் இந்த உலகத்தில் பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான என்னுடைய திறமைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வேன் நோக்கம் வைங்க. நீங்க நிச்சயம் தடம் புரண்டற மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். ஏன்னா யாருக்காகவாவது நன்மைக்காக நம்ம வாழணும்னு நோக்கம் வைக்கும் போது நம் வாழ்க்கை பாதுகாக்கப்படும். நம்ம கடந்து வந்த எல்லா தியரியும் அதான் சொல்லுது, நான் வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்காக இதுங்கிறத தாண்டி அந்த ஊரில் 10 பிள்ளைங்க படிக்காமல் இருக்கிறாங்க, நான் ஃப்ரீ டைமில் போய் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருவேன். எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல அந்த பிள்ளைங்கள்லாம் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறாங்க, எங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சாட்டர்டே சண்டேல அந்த பிள்ளைகளுக்கு போய் நான் ட்ரெஸ்ஸை கொடுப்பேன். என்னுடைய அறிவாற்றலை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய திறமையை இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழைகளுக்கும், தேவை உடையோருக்கும் நான் செலுத்துவேன்னு ஒரு பெண் என்னைக்கு தொடங்குறாளோ அது புரட்சியாக மாறும். நான் என்னிலிருந்தே சொல்லி இந்த விடயத்தை நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். குரான்ல ஒரு வசனம் படிக்கிறேன், நரகத்தில் ஒரு மனிதனை போடுறதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ தப்பாக பண்ண அப்படின்னு அவன் சொல்கிறான், நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலை, உணவு கொடுக்க சொல்லி தூண்டலை. நரகத்தில் ஒரு மனுஷனை போட்டுட்டாங்க, அப்போ அவங்ககிட்ட கேட்குறாங்க, இவ்வளோவா தப்பு பண்ண, நீ என்ன பண்ணின, நான் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலை, உணவு கொடுக்க சொல்லி தூண்டலை அப்படிங்கிற செய்தியை இரண்டு இடங்களில் குரான் பதிவு செய்யுது. இதை படித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 60 பேருக்கு உணவு சமைக்கிற வேலையை நானே கையில் எடுத்தேன். இந்த செய்தியை என்னோட யூடியூப்ல ஃபேஸ்புக்ல நான் பகிர்றேன், உணவு கொடுக்க சொல்லி தூண்டுறேன். இன்னைக்கு அது என்னவாக மாறி இருக்குன்னா, பசியாற்றுவோம் திட்டமாக உலகம் முழுவதிலும் 30 கிளைகளாக மாறி 30 பெண்கள் இதனுடைய இயக்குநர்களாக மாறி இருக்கிறார்கள். அப்படின்னா இதுதான் நம்ம செய்ய வேண்டியது, இந்த சுதந்திரம் தான் நமக்கு தேவையானது. மீடியா ஆயிரக்கணக்கான இபிலிஸ்தனங்களை, ஆயிரக்கணக்கான மோசமான விஷயங்களை செல்போன் மூலமாக செய்யலாம், ஆனால் எந்த சுதந்திரத்தை எடுத்து நான் யாருக்காக பயன்படுத்துகிறேன் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய சுதந்திரம் இருக்குது. அப்படிங்கிற விஷயத்தில் சுதந்திரம் பெற்றுவிட்டோமா இழந்து விட்டோமா அப்படிங்கிற இந்த அலசல்ல, ஆயிரக்கணக்கான ஆலிம்கள் டெல்லியில் ஒவ்வொரு புளிய மரத்திலும் தூக்கில் தொங்கவிடப்பட்ட வரலாறும், வாவு சிதம்பரனார் போல ஆயிரக்கணக்கான ஆளுமைகள் செக்கிழுத்து கையில் தோல் உரிய வளர்த்தெடுத்த இந்த சுதந்திரமும், பெயர் தெரியாத லட்சக்கணக்கான தியாகிகள் உயிரை கொடுத்து வாங்கிய வெள்ளைக்காரர்களுக்கு, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்த சுதந்திரமும், நேதாஜி உயிரோடு இருக்கிறாரா செத்துவிட்டாரா என்று கூட தெரியாமல் இன்றைக்கு வரைக்கும் நேதாஜியை போற்றி கொண்டிருக்கிற அந்த சுதந்திரமும் ஒருபோதும் வீணாக மாறிவிடாது. நாம் சுதந்திரத்தை பெற்றுத்தான் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடே பயணிப்போம். அந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பவர்களாக அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகள், படித்து வளர்ந்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகள் இருக்கும்போது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பட்டிமன்றத்தை பேச வேண்டிய அவசியமே இருக்காது. சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாத்திருக்கிறோம் என்ற தலைப்பிலான கருத்தரங்குகள் நம் நாடெங்கும் நடக்கட்டும். அதற்கான கருவிகளாக உங்களை போன்ற கல்லூரி பிள்ளைகள் விதைகளாய் வளர்ந்து சிறக்கட்டும் என்ற செய்தியை பதிவு செய்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.